வெல்கம் டு சாசி கிச்சன். இன்னைக்கு வாழைக்காய் வச்சுதாங்க ஒரு சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வாழைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு என்ன வேணுங்கிறதையும் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ரெண்டு வாழைக்காவை எடுத்து இது போல் தோலெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைக்காவை இது போல் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது சட்டுன்னு செய்கிறதுனால இதை அப்படியேவும் கட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இது கூட நம்ம இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெண்டில் இது வேணாலும் எடுத்துக்கலாங்க, ஆப்ஷனல் தான். எடுத்து இது போல் நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சு கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவையெல்லாம் தோசைக்கல்லில் சேர்த்து அடுப்பை குறைவான தீயில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வேக விடலாம். ஒரு பக்கம் நல்லா வேகவும் திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக விட்டு கருக விடாமல் சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்து சூப்பராக வறுத்துடுங்க. இது போல் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வாழைக்காய் துண்டுகளையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான, அதாவது சட்டுன்னு செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் வறுவல் தயிர் சாதம், ரசசாரம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாகவும் வேகமாகவும் செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் வாழைக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.